wedding birthday anniversary ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு இல்ஃபர்டில் பிரபா பேங்க் யூட்டிங் சூட் கோவிட் 19 விதிமுறைகளை கமைய உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒழுங்கமைத்து தரப்படும் பிரபா பேங்க் யூட்டிங் சூட் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிபவன் இன்று தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்கள் என்று சொல்லும் பொழுது வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லத்தமிழ் சகோதரர்களையும் மலையக தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் இந்த நாட்டிலே பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளின் தலைவர்களாகிய நாங்கள் எங்கள் மத்தியிலான சிரேஷ்ட தலைவர் அரசியல்வாதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் தலைமையிலே கூடி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஏற்பாட்டிலே கலந்து எங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் இன்று கருத்துக்களையும் அதே போல ஆவணங்களை பரிமாறி இருக்கின்றோம் இதையடுத்து எதிர்வரும் 21ஆம் தேதி டிசம்பர் 21ஆம் தேதி மீண்டும் நாங்கள் கூடி அதன்போது ஒரு பொது ஆவணத்திலே நாங்கள் அனைவரும் கையெழுத்திட்டு அந்த ஆவணத்தை பகிரங்கப்படுத்தி வெளியிடுவதாக இன்று நாங்கள் ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றோம் இந்த இடைப்பட்ட ஒரு வார காலத்துக்குள்ளே நாங்கள் இரண்டு பரிமாறிய கருத்துக்களும் நகல் ஆவணம் சம்பந்தமான கருத்து பரிமாற்றங்கள் எங்கள் மத்தியிலே நிகழும் என நான் நினைக்கின்றேன் இன்று இந்த நாட்டிலே சமகாலத்திலே தமிழ் முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்றத்தில் மக்களால் வாக்களால் தெரிவு செய்யப்பட்ட இருக்கக்கூடிய ஏற்புடைமை இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி லெஜிட்டிமேசி இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் கூடிய முதல் நிகழ்வாக இருக்கின்றது நினைக்கின்றேன் இதன் முதல் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நவம்பர் முதல் வாரத்திலே நிகழ்ந்தது இன்றைய கூட்டம் எங்களது பெருந்தலைவர் சம்பந்தர் அவர்கள் தலைமையின் கீழே நிகழ்கின்றது இந்த கூட்டத்திலே 13ஆம் திருத்தம் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டது உரையாடப்பட்டது தலைவர்கள் எல்லாருமே கருத்து தெரிவித்தார்கள் ஆனால் 13ஆம் திருத்தத்தை பொறுத்தவரை அது தமிழ் பேசும் மக்களின் இறுதி அரசியல் இலக்காக ஒருபோதும் எங்களால் கருதப்படவில்லை அப்படி அல்ல ஏதோ இலங்கை அரசாங்கம் இலங்கை ஜனாதிபதி 13க்கு அப்பால் சென்று சமஸ்டி அல்லது அதுக்கு மேலே சென்று தீர்வுகளை தர தயாராக இருப்பது போன்றும் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கட்சித் தலைவர்கள்லாம் கூடி இங்கே நாங்கள் 13 போதும் என்று சொல்வது போலவும் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படியல்ல உண்மையிலேயே இந்த 13 என்பது புதிதாக கோரிக்கை விட வேண்டிய விஷயம் அல்ல அது இலங்கையின் அரசியலமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டம் ஆகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பற்றி நான் சொல்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் தயவு செய்து நீங்கள் இந்த இன்றைய அரசியலமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் நாட்டில் எங்களது நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை அமல்படுத்தி காட்டுங்கள் என்று சொல்கிறோம் சவால் விடுக்கின்றோம் அமல்படுத்தி தமிழ் பேசும் மக்களின் மனங்களையும் இதயங்களையும் அறிவையும் வெள்ளுங்கள் என்று கூற விரும்புகின்றோம் அது மட்டுமல்ல தமிழ் பேசும் மக்களின் காண ஒரே ஒரு அதிகார பகிர்வு அதிகார பரவலாக்கல் சட்டமாக அரசியலப்பட்டு ஏற்பட்டிருக்கூடிய இந்த சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் மூலமாகத்தான் உள்ளே உழைந்தது ஆகவே இந்திய நாட்டுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் பிரமாதமான கடப்பாடு இருக்கின்றது கட்சிகள் வேறுபடலாம் ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு கடப்பாடு இருக்கின்றது அதே போல் உலக நாடுகளுக்கு கடப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் தேசிய பிரச்சனை முற்றி அது மூலமாக கொடுமையான யுத்தம் நிகழ்ந்த பொழுது உலக நாடுகள்லாம் ஒன்று கூடி இந்திய நாடும் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு அதிகமாக உதவி செய்தார்கள் புத்தளை வழங்கினார்கள் அதன் பின்னால் அர்த்தம் என்னவென்றால் இந்த யுத்தம் முடிந்துவிட்டால் உடனடியாக தமிழ் மக்களுக்கு நியாயம் வழங்கப்படும் என்ற செய்தியை அவர் தந்திருந்தார்கள் இன்று எங்கேயும் செய்தி கேட்க விரும்புகின்றேன் இல்லை யுத்தம் முடிந்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒன்றும் நடக்கவில்லை
ஒரு அங்கல முன்னே போகவில்லை என்ற நியாயமான கோபம் ஆத்திரம் எங்களுக்கு இருக்கின்றது. அதான் இங்கே வெளிப்படுகின்றது. ஆகவே தான் இலங்கை அரசாங்கத்தை பார்த்து மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்தும் கூறுகின்றோம், உலக நாடுகளுக்கும் கூறுகின்றோம், ஐநா சபையும் கூறுகின்றோம், இந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தையாவது முதல் கட்டமாக அமல்படுத்தி நீங்கள் காட்டுங்க என்று கூற விரும்புகின்றோம். காட்டுங்கள் பார்ப்போம், அது உண்மை. ஆகவே இன்று இந்த பரிமாறிக்கொள்ளப்பட்ட எங்களது ஆவணங்களிலே 13வது திருத்தம் முதலிடத்தை வகிக்கின்றது. மட்டுமல்ல 16வது திருத்தம் அதுவும் கூட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக இலங்கை அரசியலமைப்புக்கு வந்த விஷயம்தான் அது. அதன் மூலமாக மொழி உரிமை, சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் ஆட்சி மொழி தேசிய மொழிகள் என்ற அந்த விஷயம் சொல்லப்பட்டது. அதையும் பற்றி வைத்திருக்கின்றோம். குடிப்பரம்பல், வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய குடிப்பரம்பல் என்று சீரழிக்கப்படுகின்றது. திட்டமிட்ட குடியேற்றம் மூலமாக அது அழிக்கப்படுகின்றது. அதை பற்றி பேசியிருக்கின்றோம். தேசிய ஒருமைப்பாடு பற்றி பேசியிருக்கின்றோம். ஆம், இலங்கை ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் ஒரே நாடு என்று சொல்லும் பொழுது ஒரு சட்டம் என்றால் அது அமர்ந்து பேச வேண்டும். நாங்கள் குறிப்பாக முஸ்லீம் மக்களை குறிவைத்து இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்துவ கலாச்சாரம் இருக்கின்றது. இந்த நாடு பல இனங்கள் வாழும் நாடு, பல மொழிகள் பேசப்படும் நாடு, பல மதங்கள் எப்படி ஒரு நாடு என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அடுத்து குடியுரிமை, சிரிமா சாஸ்திர ஒப்பந்தம் மூலமாக இலங்கை மக்கள் மலைய மக்கள் பலவீனப்படுத்தப்பட்டார்கள். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மலைய மக்களை கேட்காமல் அந்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் 1964. ஆனால் அதன் பிறகு அந்த ஒப்பந்தம் மூலமாக மலைய மக்களுக்கு தரப்பட்ட குடியுரிமை ஏனைய மக்களுக்கும் சமமான குடியுரிமை இருக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருந்தது. அது இந்திய அரசாங்கம் அது சம்பந்தம் கடப்பாடு இருக்கின்றது. ஆனால் மலைய மக்களுக்கு சம உரிமை இல்லை, காலியுரிமை வீட்டுரிமை அரசியல் உரிமை எல்லாம் இல்லாமல் இருக்கின்றது. அதை பற்றி பேசியிருக்கின்றோம். கடைசியாக, கடைசிக்கு முதல், பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக பெருந்தொகையான தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். யுத்தம் முடிந்துவிட்டது, 12 வருஷங்கள் ஆகிவிட்டன. யுத்தத்திலே பங்கு பற்றிய பலர், முன்னாள் விடுதலை புலிகள் அங்கத்தவர்கள் எல்லாம் இப்போ அரசாங்கத்துக்குள்ளே அமைச்சர்களாக எம்பிக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய சுதந்திரம் கூட அவர்களால் ஆணையிடப்பட்டு சிறு சிறு வேலைகள் செய்த பல நமது இளைஞர்கள் உறவுகள் சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை செய்யப்பட வேண்டும், நிபந்தனைகளால் விடுதலை செய்யப்பட வேண்டும். உங்களால் 11 இளைஞர்களை கொழும்பிலே கடத்தி கொண்டு செல்லப்பட்டு குற்றச்சாட்டப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதிக்கு அவர் சம்பந்தமான வழக்கை வாவசாக முடியும் என்றால் மெரிசூல் கிராமத்திலே சென்று ஒரு குடும்பத்தவர்களை, சிறு குழந்தைகளை கூட கொலை செய்த ஒரு முன்னாள் ராணுவ வீரரை இலங்கை நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு பொதுமணி வழங்க முடியும் என்றால் ஏன் இவர்கள் வழங்க முடியும் கேட்க விரும்புகின்றேன். பாகிஸ்தானை பார்த்து நீங்கள் பிரியந்தாவுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் கேட்கும் நீங்கள் ஏன் அந்த உரிமையை இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக பயன்படுத்த தயங்குகிறீர்கள் கேட்க விரும்புகின்றோம். கடைசியாக, தேர்தல் ஒரு சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே தமிழ் முஸ்லீம் மக்களை, குறிப்பாக வடகிழக்கு வெளியே சிதறி வாழும் சிறுபான் மக்களுக்கு தங்களுக்கு அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் உரிமையை தடுத்தாட்கொள்ள இந்த அரசாங்கம் திட்டமிடுவதற்கு நன்றாக தெரியும். இதையெல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். சம்பந்தமாக நாங்கள் காம்ப்ரஹென்சிவ் முழுமையான ஒரு ஆவணத்தை நாங்கள் 21வது தேதி மக்கள் முன்னாலே வந்து கையெழுத்திட்டு அதை வெளியிட்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களது நிலைப்பாடுகளை தெரிவிப்போம். இது அனைத்தும் எதுவுமே சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல, சிங்கள மக்களுக்கு சகோதரர்கள் தான், சேர்ந்து வாழ விரும்புகின்றோம், ஒரே நாடு என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் ஒரே நாடு என்றால் அது அர்த்தம் ஆண்டர் அடிமை அல்ல, அடிமையாக இருக்க முடியாது, அப்படி அல்ல, சமூக உரிமை இருக்க வேண்டும் விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒன்று கூட நாங்கள் செய்திருக்கின்றோம். இது தொடரும். இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்து நடத்திய தமிழர் விடுதலை இயக்க தலைவர் நண்பர் ஏற்பாட்டாளர் செல்வம் அடைக்கலாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தமிழ் மக்கள் சார்பாகவும் எனது கட்சியான தமிழ் போக்கூட்டணி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே கூடியிருக்க கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களது கட்சியில் 6 பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சுயேட்சை குழுக்கள் அல்ல, தெளிவான எண்ணம் கொண்ட நோக்கம் கொண்ட கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகள் அப்படித்தான் இருக்கின்றார்கள் கூற விரும்புகின்றோம்.